எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சமையல் எண்ணெய் திரும்ப பயன்படுத்தலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்ப தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எந்த எண்ணெயை பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு கெடுதல் ஏற்படாது அப்படின்றது பெரிய தலைவலியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, சமைத்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்தலாமா வேண்டாமா, வீணாக்கவும் மனசு இல்லாமல் அதை வந்து பயன்படுத்தவும் மனசு இல்லாமல் நிறைய பேர் குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ரொம்ப நாளாகவே நிறைய பேர் எந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மேடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து முன்னாடி வந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் என்ன எண்ணெயை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு. இப்போது புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டுருக்கிறவங்க கேட்குறீங்க, திரும்ப எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தினா ரொம்ப நல்லது அப்படின்னு. நான் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது தவிர நெய் பார்த்தீங்கன்னா பசும் நெய்யை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது தவிர விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த ஆலிவ் எண்ணெயை நான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேன். இந்த காய்கறிகள், சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இல்லைன்னா அறவே காட்டோட சாப்பிடக்கூடிய காய்கறிகளை வேக வச்சு அதில் பார்த்திங்கன்னா மேலாக ஒரு டீஸ்பூன் போல் ஆலிவ் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா பச்சை காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த கேரட் சாப்பிட்லாம், முட்டைக்கோஸ் கூட நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை சாப்பிட்லாம். பச்சையாக காய் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சலாட் ட்ரெஸ்ஸிங் வந்து மாதிரி போட்டு இந்த ஆலிவ் எண்ணெயை மேலாக ஒரு டீஸ்பூன் போல் போட்டு ஒரு பவுலில் அரைச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆரம்பத்தில் அது சாப்பிட பிடிக்காது, ஐயோ காய்கறியாக சாப்பிட முடியாது அப்படிம்பீங்க. போக போக அது நீங்கள் பழகிடுவீங்க, அப்புறம் அதை விடுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆலிவ் ஆயில் இருக்குது இல்லையா, நம்ம வந்து எப்போவுமே சமைக்கக்கூடாதுங்க. நல்ல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலிவ் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு அதை நல்லா தாளிச்சு கொட்டுறது. நல்லா நம்ம எப்படி மற்ற எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறோம். அதோடய தன்மையே மாறிடும். அது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் அப்படியே சாப்பிட்டோன்னா நம்ம வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது, அதை நம்ம சூடு பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா கொதிக்க விடுறோன்னு வைங்களேன், அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ராலாக அது மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆலிவ் ஆயில் எதுக்காக பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். அதையே சூடு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுவே நமக்கு வந்து கொலஸ்ட்ராலாக மாறிடும். நம்ம தமிழ்நாட்டில் பிரதானமாக பயன்படுத்திய எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், அப்புறம் வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வாய் கொப்பளிச்சா நிறைய வியாதிகள் தீரும். காலையில் வெறும் வாயில் வாய் கொப்பளிக்கணும், நிறைய வியாதிகள் தீரும். இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் அதில் வாய் கொப்பளிச்சோன்னா நமக்கு இந்த துர்நாற்றம், பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் எல்லாம் போகும். வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, இந்த டங் அல்சர்னு சொல்லுவாங்க, இல்லை வாயில் கூட அல்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக விடக்கூடாது. அது விட்டோன்னா பார்த்திங்கன்னா கேன்சர் வரைக்கும் நமக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால் இந்த வாயில் அல்சர் இருக்கிறவங்க, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நல்லெண்ணெயை வந்து வாய் கொப்பளிச்சோம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிச்சோன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் எண்ணெயை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது தேங்காய் எண்ணெய் ரொம்ப கொலஸ்ட்ரால், அது வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. தேங்காய் எண்ணெய் தான் மிகவும் சிறந்த எண்ணெய். சமையலுக்காகட்டும், நம்ம வெளியில் பூசிக்கொள்வதற்காகட்டும், எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் மிகவும் சிறந்தது. அப்புறம் கடுகெண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் எல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் செஞ்சேன்னா ஒரு எண்ணெயில் தாளிக்க மாட்டேன், கடுகெண்ணெய் போட்டுப்பேன், விளக்கெண்ணெய் போட்டுப்பேன், கொஞ்சம் சும்மா இத்து தூண்டு சொட்டு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறது, அது வெண்டைக்காய் தாளிக்கும் போது இல்லை, நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு எண்ணெயும் பயன்படுத்தி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் கொஞ்சம், கடலெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த அஞ்சும் சும்மா இத்து தூண்டு போட்டு அந்த வெண்டைக்காயை தாளித்து பாருங்கள், மனமே நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இந்த கடுகெண்ணெயிலும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரணமெல்லாம் நிறைய ஆற்றக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கடுகெண்ணெய். அதற்கப்புறம் விளக்கெண்ணெய் பற்றி கேட்கவே வேண்டாம், நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது விளக்கெண்ணெய். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும் இந்த விளக்கெண்ணெய்லாம். பாதத்தில் பூசிட்டு தூங்கணும், இல்லை உச்சந்தலையில் ஒரு சொட்டு எடுத்துகிட்டு தடவி தூங்கி பாருங்கள் நீங்கள், சும்மா தேய்ச்சி குளு தூங்கி பாருங்கள் நீங்கள்,
அவ்வளோ அதிகாலையில் மறுநாள் எழுந்திருக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம். அந்த விளக்கெண்ணெயில் அவ்வளோ குளிர்ச்சி இருக்குது. வெளிப்புறத்திற்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். வெளிப்புறம் என்னென்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து உள்ளேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது செய்யும். அப்புறம் உள்ளே சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் எது எது நல்லதோ அதெல்லாம் வந்து வெளியில் பூசுவதற்கும் நல்லது. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இது வெளியில் பூசுறதுக்கு மட்டும் நல்லா இருக்குமா இல்லை இது சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா அப்படின்ற குழப்பங்கள் ஏற்படுது. அதுக்காக சொல்கிறேன், இந்த விளக்கெண்ணெயை வந்து பயன்படுத்தணும்னா உடல் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு குளிர்ச்சியை தரும். ரொம்ப சூடு இருக்குது, நம்மளால் தாங்கவே முடியலையே, வெயிலில் போக முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெயை தினமுமே நம்ம சமைக்கலைன்னா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சமைத்து சாப்பிட்டோன்னா நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அட போங்க மேடம், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் வந்து இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த எண்ணெய்களில் திரும்ப நம்ம வந்து ரீயூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எந்த எண்ணெயை வச்சு பயன்படுத்தலாம், திரும்ப பயன்படுத்தலாம். அதாவது ஒரு எண்ணெய் இப்போ சமைக்கிறோம் பொறிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் மீந்து போச்சு, அது வந்து நமக்கு தூக்கி எறியிருக்கு மனசு வராது, என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் அதுக்கெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வருவோம். இப்போ சொல்கிறேனே, குறிப்பாக அப்பளம் சுடுறோன்னு வைங்க, அந்த எண்ணெயை நமக்கு தூக்கி எறியறதுக்கு மனசு வராது, அட இவ்வளோ எண்ணெய் வீணாக போயிடுச்சே, இவ்வளோ எண்ணெய் போடலைன்னா அது பொறிக்கவும் முடியாது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதனால் நமக்கு அப்படி ரீயூஸ் பண்ணக்கூடியது, அதாவது பொறிச்ச எண்ணெயை அப்பளம் சுட்ட எண்ணெயை திரும்ப பயன்படுத்தலாம், நமக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ நான் சொன்னால் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க, தேங்காய் எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதாவது ரெண்டு தடவை பயன்படுத்தலாம், மூணு மேக்சிமம் மூணு முறை பயன்படுத்தலாம். இந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் வந்து ரீயூஸ் பண்ணால் சரிப்படுமான்னா சரிப்படாது. மீனா போனா போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை பயன்படுத்தலாமே ஒழிய திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நாம் உட்கொள்கின்ற உணவு, அந்த உணவு வந்து எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வைங்களா நமக்கு பிரச்சனையே ஏற்படாது. அதிலும் நமக்கு ஏற்படுகின்ற இந்த அதிக உடல் உபாதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலிருந்து தான் உருவாகுது. பிபின்றோம், கொலஸ்ட்ரால்ன்றோம், சுகருன்றோம், அதுன்றோம், இதுன்றோம். அது வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வியாதி இருக்கும் பொழுது இந்த வியாதி வர்ற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே, அப்படி அதை சாப்பிட்லையே, நான் இதை சாப்பிட்லையே, நல்லா வாயை கட்டுப்படுத்திட்டு நான் சாப்பிட்டேனே அப்படின்லாம் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்படி கட்டுப்பாடோடு நான் இருக்கும் பொழுது எனக்கு இந்த வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து ஹையாக இருக்குது, குறைச்சிக்கணும்னு எழுதி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அடக்கடவுளை இதனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கூட போயிருப்பாங்க, குண்டாக இருக்கிறவங்க அவங்களும் செக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருக்குது, நமக்கு இங்கே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடம்புக்குள்ளே இருக்கின்ற கொலஸ்ட்ராலை தான் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க அதிகமாக இருக்குது குறைச்சலாக இருக்குதுன்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் காரணமாக இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப எண்ணெயை சூடு பண்ணி பண்ணி பயன்படுத்துவதனால எவ்வளவுக்கு அவ்வளவு சூடு பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு கேடு, அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறும். இப்போ நீங்கள்லாம் கேட்பீங்க, சரி மேடம், நாங்கள் பொறிக்கிறதெல்லாம் பொறித்து சாப்பிட்டு தானே ஆகணும், அப்பளெல்லாம் பொறிக்காமல் சாப்பிட முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போல்லாம் சின்ன சின்ன கடாய், நம்ம வந்து டெக்னிக்கலாக சில இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எப்படி நம்ம மூளையை பயன்படுத்தணுன்றது பார்க்கணும். இப்போ நான் எல்லாம் என்ன பண்ணுவேங்க, இந்த அப்பளம் இருக்கிறத வந்து ரொம்ப பெரிய கடாய் வச்சு அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுக்க மாட்டேன். நான் அந்த சின்ன கரண்டி இருக்குள்ளையே, நம்ம தாளிக்கிற கரண்டிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னு என்கிட்ட குட்டி கடாயெல்லாம் இருக்குது, அதில் இத்தினூண்டு எண்ணெய் போடுவேன், கொஞ்சம் அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ, ஒரு நம்ம வேறு கடை இருக்கு இல்லையா இவ்வளோ, அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். ஊற்றிட்டு இந்த அப்பளத்தை முழுசாக வந்து பொறிக்க முடியாது கட்டாயமாக, அதில் அவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதனால் சின்ன சின்ன துண்டாக போட்டுப்பேன். எப்படி இருந்தாலும் நம்ம பிச்சு தான் சாப்பிட போகிறோம், நம்ம வந்து முழுசாக வச்சா கூட என்ன ஆகுதுன்னா அது உடஞ்சு உடஞ்சு தெரிக்குது. அதனால் நம்ம பிச்சு, அதாவது பிச்சுன்னா பொடி பொடியாக தூள் பண்ணி போடுறதில்ல, ஒரு அப்பளத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு துண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு துண்டு, அப்புறம் திரும்ப அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு துண்டு, மொத்தம் நாலு துண்டு ஆயிரும் இல்லையா, அது போட்டு பொறிச்செடுக்கலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயிலையே அது போட்டு பொறிச்செடுக்கலாம். நம்ம
இப்போது இந்த வடை சுடுறது பஜ்ஜி சுடுறது வேறு வழியே இல்லை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தினமுமே சுட்டு சாப்பிடக்கூடியது கிடையாது, எப்போது தான் பொறித்து சாப்பிட்றோம். அதனால் ஒரு தடவை சுட்டோன்னா அந்த எண்ணெய் வீணாக போனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லையா தேங்காய் எண்ணெயில் சுட்டுக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயை ரீயூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை, ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை தான், இல்லைன்னா ரெண்டு தடவை, அவ்வளோதான், மேக்ஸிமம் த்ரீ. அதுக்கு மேலே வந்து பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தணுன்னா நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். சரி, அப்பளத்தை தான் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சுட்டுடுறோம். இந்த வடையெல்லாம் எப்படி பொரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அது நம்ம வந்து அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. தவாலையே வந்து எண்ணெய் லேசாக பூசிட்டு அது நல்லா சுட்டு சுட்டு எடுக்கணும். அது ரொம்ப பொறுமை வேணும், உள்ளே வந்து நல்லா சுடணும், கொஞ்சம் தட்டையாக தான் போட்டு செய்யணும். அதுவும் என்ன சுவை தான் நமக்கு வேணும், தட்டையாக இருந்தால் என்ன, கொஞ்சம் உப்பி இருந்தால் என்ன, இல்லையா? அப்புறம் இன்னொரு மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போல்லாம், வெறும் ப்ரஷ் பண்ணிட்டு மேலே அப்புறம் வந்து அந்த மெஷினில் வச்சுட்டோன்னா எண்ணெய் இல்லாமே நல்லா கிறிஸ்பியாக அது வந்து வறுத்து எடுத்துரும். சரி, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, நம்ம ஆசைக்கு என்றைக்காவது வந்து நல்லா பொறிச்சே சாப்பிட்லாம், தினமும் வேண்டாம். எண்ணெய் பதார்த்தங்களை பொறிச்செடுக்கக்கூடியதை, வறுத்தெடுக்கக்கூடியதை, அதாவது டீப் ஃப்ரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தினமும் பயன்படுத்த வேண்டாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.